Hi friends, welcome to Priya's Kitchen Studio. இன்னைக்கு நம்ம சேனல்ல ரொம்ப ஈஸியா எப்படி திரமசு கேக் செய்யறதுன்னு பார்க்கலாம். மோஸ்ட்லி வந்து நமக்கு திரமசு கேக் செய்யறதுக்கான மாஸ்கர்போனே சீஸ் விப்பிங் க்ரீம் இதெல்லாம் அவ்வளோ ஈஸியா கிடைக்காது இல்லையா? ஸோ நமக்கு ஈஸியா கிடைக்கிற திங்ஸை வச்சு இந்த திரமசு கேக் எப்படி செய்யறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. இதுக்கு வந்து நான் ஃபர்ஸ்ட் லேடி ஃபிங்கர் பிஸ்கெட்ஸ் வாங்கிக்கிட்டேன். இது வந்து எல்லா சூப்பர் மார்க்கெட்ஸ்லையுமே கிடைக்கும். இந்த லேடி ஃபிங்கர் பிஸ்கெட்ஸ் என்ன பிராண்டில் வேணால் நீங்கள் வாங்கிக்கலாம். நான் இது வந்து 200 கிராம்ஸ் எடுத்திருக்கேன். அண்ட் ஃப்ரெஷ் க்ரீம், இதுவும் நம்மளோட லோக்கல் மார்க்கெட்ஸில் ஈஸியாக கிடைக்கும். அண்ட் க்ரீம் சீஸ், உங்களுக்கு என்ன பிராண்ட் க்ரீம் சீஸ் கிடைச்சாலும் நீங்கள் அது வாங்கிக்கலாம். ஃப்ரெஷ் க்ரீம் வந்து நான் ஒரு ஹாஃப் லிட்டர் வாங்கியிருக்கேன். க்ரீம் சீஸ் வந்து 100 கிராம்ஸ். அண்ட் நார்மல் இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் அண்ட் கொக்கோ பவுடர், ஹாஃப் கப் சுகர் அண்ட் ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், இவ்வளோ தாங்க நமக்கு இந்த கேக் செய்கிறதுக்கு வேணும். இப்போ வந்து ஃப்ரெஷ் க்ரீமை நம்ம நல்லா பீட் பண்ணிக்க போகிறோம். அதுக்கு நான் வந்து ஸ்டாண்ட் மிக்சரில் ஹாஃப் லிட்டர் ஃப்ரெஷ் க்ரீம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ அதை நல்லா நம்ம பீட் பண்ணிக்கலாம். ஒரு நல்ல க்ரீமி டெக்ஸ்சர் வர வரைக்கும் நீங்கள் அதை பீட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கையிலேயே கூட பீட் பண்ணலாம், ரொம்ப டைம் எடுக்காது. நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்ததுக்கப்புறம் அதில் நம்மளோட க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. க்ரீம் சீஸ் ஆட் பண்ணதுக்கப்புறம் அதை நல்லா பீட் பண்ணிக்கலாம். 100 கிராம்ஸ் க்ரீம் சீஸ் ஆட் பண்ணிக்கிறோம். இதுவும் ஆட் பண்ணி நல்ல ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வரும்போது நம்ம எடுத்து வச்சுருக்க ஹாஃப் கப் பவுடர்ட் சுகர் அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கோங்க. அது நல்லா பீட் ஆகிட்டு இருக்கும்போது நம்ம அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். சுகரும் ஆட் பண்ணி நல்லா பீட் ஆகணும். இப்போ வந்து நம்ம ஒரு டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ் ஆட் பண்ணிக்கலாங்க. இப்போ நம்ம வந்து ஒரு பவுலில் நல்ல ஹாட் வாட்டர் வந்து எடுத்துக்கலாம். ஒரு ஹாஃப் கப் நீங்கள் ஹாட் வாட்டர் எடுத்துக்கோங்க. இதில் வந்து இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் ஆட் பண்ணி நம்ம காஃபி டிகாக்ஷன் ரெடி பண்ணுறோம். இதில் தான் அந்த பிஸ்கெட் டிப் பண்ணி நம்ம வைக்க போகிறோம். ஒன் அண்ட் ஆஃப் டீஸ்பூன் காஃபி பவுடர் போட்டு நம்ம இந்த காஃபி டிகாக்ஷன் ரெடி பண்ணிக்கலாங்க. இது ஓரளவுக்கு இந்த தண்ணி வந்து நல்லா வார்மாக இருக்கணும். அப்போ தான் நம்ம பிஸ்கெட்டை சோக் பண்ண உடனே நல்லா அப்சார்ப் பண்ணிக்கும் நம்ம காஃபி சிரப்பை. பாருங்கள் நம்மளோட க்ரீம் வந்து எவ்வளோ நல்லா திக்காக இருக்குதுன்னு, இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்கணும். இது செய்கிறதுக்கு ஹார்ட்லி நமக்கு ஒரு 10 மினிட்ஸ் போதுங்க. இதுக்கு ரெஸ்டிங் டைம் தான் 1 hour வேணும். செய்கிறது ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்ட் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. நான் வந்து ஈஸி ரிமூவபிள் பிளேட்ஸோடு இருக்க இந்த மாதிரியான மோல்டு எடுத்துக்கிறேன். நீங்கள் இதை சின்ன சின்ன டம்ளர்ஸில் கூட செட் பண்ணி அப்படியே சர்வ் பண்ணலாம். இப்போ நம்மளோட லேடி ஃபிங்கர் பிஸ்கெட்டை வந்து காஃபி டிகாஷனில் நல்லா டிப் பண்ணிவிட்டு, ரெண்டு சைடும் டிப் பண்ணிவிட்டு எக்ஸஸை வச்சுட்டு, இப்போ இதில் லைனாக சுற்றியும் வந்து முடிஞ்சளவுக்கு கேப் இல்லாமல் அடுக்கிக்க போகிறேன். இது வந்து ரெண்டு சைடும் நல்லா சோக் பண்ணிங்க அப்படின்னா தான் நீங்கள் சாப்பிடும்போது அந்த காஃபி ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் அடுக்கும்போது இந்த பிஸ்கெட் உடஞ்சா கூட பிரச்சனை இல்லைங்க. நம்ம எப்படி மேலே க்ரீம் போட்டு ஃபில் பண்ண போகிறோம் இல்லையா? இப்போ அடுக்கிட்டு மேலே வந்து நான் க்ரீம் போட்டு ஃபில் பண்ணிக்கிறேன். எல்லா பக்கம் வந்து க்ரீம் நல்லா ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி போட்டுக்கோங்க. ஹாஃப் ஆஃப் த க்ரீமை மட்டும் இப்போ யூஸ் பண்ணிக்கலாம். பேலன்ஸ் ஹாஃப் நம்ம இன்னொரு லேயருக்கு வச்சுக்கலாங்க. நல்லா கேப் இல்லாமல் எல்லா பக்கம் க்ரீம் இருக்கா மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. அப்போ தான் எல்லா சைடும் ஒரே மாதிரியான டேஸ்ட் இருக்கும்.
இப்போ இதுக்கு மேலே வந்து நம்ம மறுபடியும் அந்த பிஸ்கெட்டை வந்து ஒரு லேயராக அடுக்கிக்கலாம். அதே மாதிரி காஃபி டிகாஷனில் டிப் பண்ணிவிட்டு நம்ம அடுக்கிக்க போகிறோம். நான் எல்லா பிஸ்கெட்டையும் அடுக்கிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த மாதிரி நம்ம இது பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம வச்சுருக்க எல்லா க்ரீமையும் இது மேலே போட்டுக்கலாங்க. காஃபி லவர்ஸ்க்கு இந்த கேக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். யூஸ்வலி திராமிசு கேக் செய்கிறதுக்கு மாஸ்கர்பானே சீஸ் இல்லை, இல்லைனா விப்பிங் க்ரீம் கிடைக்கல, விப்பிங் க்ரீம் கிடைச்சாலும் அந்த பீட்டிங் கன்சிஸ்டன்சி வரல, அப்படின்னு நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கும் இந்த கேக் செய்கிறதுக்கு. நீங்கள் இந்த மாதிரி ஃப்ரெஷ் க்ரீம் அண்ட் க்ரீம் சீஸ் வச்சு செஞ்சீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இந்த கேக்கை செஞ்சிடலாம். இப்போ இதை வந்து எல்லா பக்கம் ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு மேலே வந்து சும்மா ஒரு லேயர் வந்து நம்ம கொக்கோ பவுடர் ஸ்ப்ரெட் பண்ண போகிறோம். அந்த மைல்ட் சாக்லேட்டி ஃப்ளேவர் இருக்கிறதுக்காக நம்ம இதை வந்து கோகோ பவுடர் மேலே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ண போகிறோம். நான் வந்து நார்மல் ட்ரிங்கிங் சாக்லேட் பவுடர் இருந்தால் கூட நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நம்ம வீட்டில் நார்மலாக யூஸ் பண்ணுற ஃபில்டர் வச்சு நீங்கள் இப்படி ஸ்ப்ரெட் பண்ணிங்கன்னா ரொம்ப அழகாக ஈவனாக எல்லா பக்கம் ஒரே மாதிரி விழும். இப்போ இது எல்லா பக்கம் ஸ்ப்ரெட் பண்ணியாச்சு. இதை நீங்கள் இப்படியே வந்து ஒரு 1 hour 1.5 hours ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு சர்வ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இருக்குங்க. நான் வந்து இதை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு மேலே சும்மா ஒரு அட்ராக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக மேலே வந்து குட்டி குட்டி ஹார்ட்ஸ் வந்து வைக்கலான்னு இருக்கேன். இந்த மாதிரி நம்மளோட பார்ச்மெண்ட் பேப்பர்ஸ் இருக்கு இல்லையா, அதை ஹார்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு இதை வந்து அங்கங்கே வச்சுட்டு மேலே நம்ம சுகர் பவுடர் அப்ளையாக கிரைண்ட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதுலேருந்து ஒரு ஸ்பூன் எடுத்து இது மேலே டஸ்ட் பண்ண போகிறேன். கண்டிப்பாக நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுக்கும்போது அந்த சுகர்லாம் வந்து மெல்ட் ஆகிடும், அதுவும் வந்து இதுக்கு ஒரு ஆடட் டேஸ்ட் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இதை மேலே லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணுறேன். இப்போ வீடியோவுக்கு அந்த ஹார்ட் ஷேப் இருக்கும்போது ஒரு அட்ராக்டிவாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக வச்சுருக்கீங்க. இது கம்ப்ளீட்லி ஆப்ஷனல். நீங்கள் எப்படி இதை ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தீங்க அப்படின்னா அந்த சுகர் எல்லாம் மெல்ட் ஆகி கொக்கோ பவுடர் மட்டும்தான் தெரியும் உங்களுக்கு. இப்போ நம்ம அந்த பார்ச்மெண்ட் பேப்பர் எடுத்துட்டோம் அப்படின்னா அழகாக அந்த ஹார்ட் ஷேப் வந்து நம்மளோட கேக்கில் விழுந்துடும். இப்போ இதை வந்து ஒரு 1 hour நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ 1 hour ஆச்சு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் நம்ம போட்டிருந்த சுகர் பவுடர்லாம் மெல்ட் ஆகிடுச்சு. இது இப்படி புஷ் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக வந்துடும். இதை இப்போ நம்ம கட் பண்ணி சர்வ் பண்ணலாம். ரொம்பவே ஈஸியான ரொம்ப டேஸ்டான ஒரு டெசர்ட் நமக்கு செஞ்சிடலாங்க ஒரு 5-10 minutes. பாருங்கள் லேயர்ஸ் எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. நம்மளோட பிஸ்கெட்ஸ் அண்ட் க்ரீம்ஸ் எல்லாம் அவ்வளோ பர்ஃபெக்டாக செட் ஆகிருக்கு. இப்போ இதை நம்ம பிளேட்டிங் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் இது செஞ்ச உடனே ஒரு 1/2 hour மொத்த கேக்கும் காலி ஆகிடுச்சுங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.